எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நல் விருந்து. இது அவல். இது நல்ல கெட்டியான அவல் பாருங்கள். இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஈஸியான டிஃபன் செய்ய போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவலில் இன்றைக்கி வந்து இனிப்பு காரம் ரெண்டும் செய்ய போகிறோம். இப்போ இனிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அவல் 1/4 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, கருப்பட்டி வந்து ஒரு பெரிய பீஸாக ஒன்று, ஏலக்காய் 2. இந்த கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அல்லது இதெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு, வெள்ளை சர்க்கரை தான் பிடிக்கும்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அவல் 1/4 கிலோ, எலுமிச்சம்பழம் 1, பெரிய வெங்காயம் 1/4. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 எடுத்தீங்கன்னா கூட போதும். 2 பச்சை மிளகாய். இது காரமாக இருக்கும், அதனால் நான் 2 மட்டும் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லித்தழை, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவளை நல்ல பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஒரு 3-4 தடவை அரிசி கழுவுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இல்லைனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மொக்கல் வாசம் மாதிரி வரும், அழுக்கு இருக்கும். பாருங்கள், கழுவ கழுவு பாருங்க, நிறைய அழுக்கு வருது. அரிச்சு கூட எடுத்துக்கலாம், ஒரு சிலதில் கல் இருக்கும். இந்த கழுவ கழுவு வெள்ளையாக ஆயிரும். இப்போ பாருங்கள், இது நான் 3வது தடவை கழுவுறேன். கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இல்லை. இந்த தடவை தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அது பச்சை தண்ணி ஊற்றுனதெல்லாம் வடித்தாச்சு. இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணி ஒரு தடவை ஊற்றி கழுவிட்டு, ஊறப்போடெல்லாம் கூடாது, கழுவி உடனே வடிச்சிட்டு வச்சிடணும். தண்ணி சூடாக இருக்குது, கரண்டியில் நல்லா கிளறி விட்டு இந்த தண்ணியை வடிச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்தளவு வடிச்சிடணும். அதனோட அந்த அவளில் அந்த நம்ம ஊற்றின அந்த ஈரப்பதம் மட்டும் இருந்ததுன்னா போதுங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, இப்போவே நல்லா ஒவ்வொரு ஆகுது, 2x ஆயிரும். இப்போவே சாப்பாடு அந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு ஆய் வரும். உள்ள ஒரு மாதிரி ஊறாமல் ஒரு மாதிரி இருக்கும் பச்சை தண்ணியிலே கழுவுனோம்னா. அதுக்காக தான் சுடு தண்ணி ஊற்றி கழுவுறது. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூட வச்சு வச்சிடணும். அப்போ நிறைய நல்லா ஒவ்வொரு ஆகி வரும், சாப்பாடு மாதிரியே வந்துடும். அதுக்கப்புறம் தாளிக்கிறது, இனிப்பு போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லித்தழை எல்லாம் அறுத்து வச்சாச்சு. எலுமிச்சம்பழம் அறுத்து வச்சாச்சு. இனிப்புக்கு வந்து கருப்பட்டி சீவி வச்சாச்சு, ஏலக்காய், தேங்காய். இப்போ எப்படி ஊறி இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பாருங்கள், சாப்பாடு மாதிரியே வந்துடும். நம்ம கொஞ்சம் தான் போட்டால் இப்போ பகை அரைக்குண்ட அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிப்புக்கு தேவையானதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோவும் ஒன்றாவே ஊற வச்சுட்டதுனால 1/4 கிலோ அளவு இனிப்புக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த ஏலக்காயோடு எடுத்து இனிப்பு நல்லா போட்டு விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது வேறமா, ஈஸி. திடீர்னு ஒரு அவசரம், என்ன செய்கிறது, டிஃபன் என்ன செய்கிறதுன்னே நமக்கு புரியாது. இந்த இனிப்பில் இன்னும் நீங்கள் குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நிறைய பேரிச்சம்பழம் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க காலையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் திருவி வச்ச தேங்காய் அது மேலே போட்டுக்கலாம். தேங்காய் நிறைய போட போட இனிப்புக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இது நல்லா கிளறிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் போட்டு, இன்னும் இதில் வேணும்னாக்கா முந்திரியெல்லாம் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு விருப்பம்னா அது மாதிரிலாம் போட்டு நல்லா ஹெல்த்தியானது அந்த மாதிரி சாப்பிடும்போது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் நல்ல நல்ல ஹெல்த்தியானது. பாருங்கள், ரெடி. இனிப்பு அவல் ரெடி. இப்போ நம்ம காரம் தாளிக்க போகிறோம். அது சட்டியில் போட்டு இதெல்லாம் போட்டு பிரட்டிகிட்டு இருந்தால் சாஃப்ட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம உப்பு, இந்த எலுமிச்சம்பழத்தை அதுலேயே புழிஞ்சு விட்டு, இங்கேயே நம்ம அடுப்பில் போடுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிரட்டி விட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வெறும் வெங்காயத்தில் மட்டும் வதக்கினா போதும். இல்லைனாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது.
ஒரு எலுமிச்சம் பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அப்படி பரட்டி விட்டும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கடுகு உளுத்தம் பருப்பும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குமா, தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். ரொம்ப எண்ணெய் போட தேவையில்லை, கொஞ்சம் இந்த உடச்ச உளுந்தெல்லாம் அதிகமாக போட்டு விட்டோம்னாக்க சாப்பிடும்போது கடுக்கடுக்குன்னு நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிய விட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை இதில் இதுக்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம்னாக்க வாசமாக நல்லாயிருக்கும். இதில் என்ன நம்ம வேறு எதுவுமே டேஸ்ட்டுக்காக என்ன நிறைய மசாலாக்கோ அதோ மற்றதோ கலக்கிறது இல்லை, அதனால் இந்த வெங்காயத்தினோட டேஸ்ட்டு பச்சை மிளகா அந்த உளுத்தம் பருப்பினோட வாசம் அருமையாக வருதுமா இப்போ போட்டு அழுத்தது, அதனால் கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இந்த அவளை போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. அந்த ஹீட்டில் கூட ரொம்ப நேரம் சட்டியோட ஹீட்டில் கூட ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுப்பா, சீக்கிரம் நம்ம எடுத்துடணும். சரிங்களா, இந்த ஈரத்தை உறிஞ்சது பாரு செய் செய்யணும். இப்படி வேறு பாத்திரத்தில் போட்டு கலரிக்கிட்டால் கூட நல்லது. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். மாற்றினோட்டி அந்த கொத்தமல்லி தழை தேங்காய் கொஞ்சம் மீதி வச்சுருந்தேன், அந்த தேங்காயை இதுலேயே போட்டுவிட்டு அது நல்லா பரட்டி விட்ட ஒட்டி நம்ம அப்படியே கப்புன்னு மூடி வச்சிடலாம். ஏன்னாக்க இந்த சூட்லேயே அந்த எலுமிச்சை மிளகத்தை நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சு அப்படிலாம் போடல இல்லை, அவளையே தானே புழிஞ்சு விட்டோம், அதனால் இந்த ஹீட்டுக்கே அதனோட ருசி நல்லா ஏறிக்கும். நல்ல ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஈஸியான காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவளையும் நல்லா சத்து இருக்குது, தேங்காய் கருப்பட்டி பழம் வந்து இந்த இனிப்பு அவளுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். காரம் பாருங்கள் நல்லா எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஹெல்த்தியானதாக தான் எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சமையலை ரசித்து செய்வோம், ருசித்து சாப்பிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் நல்விருந்தில் சந்திப்போம். வணக்கம்.